பிரயசிரியில் அடுத்தடுத்து என்ன ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சாரை கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அர்ஜுன் சார் இப்போது அந்த போலீஸ் சொன்னதுக்காக இந்த யசோதா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக கிளம்பி எதுவுமே சொல்லாமல் வாய் பேச முடியாத நிலமையில கிளம்பி போனாங்க ஆனால் போகும்போது நம்ம அர்ஜுன் சாருக்கு என்னென்னா நம்ம குழந்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் இந்த சாட்சி சும்மா இருக்க மாட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துக்கு கொண்டு வந்துருவா அப்படிங்கிறதுக்காக ஜீப்பில் இருந்து அதாவது போலீஸ் போலீஸ் ஜீப்ல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சாரை துரத்தி பிடிக்கிறாங்க அப்பதான் அங்க இருக்கிற போலீஸ் நம்ம அர்ஜுன் சாரை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த குண்டு நம்ம அர்ஜுன் சாரோட கால்ல பதிஞ்சுதா இல்ல அங்க இருந்து நம்ம அர்ஜுன் சார் தப்பிக்க போறாரா என்ன நடக்க போகுது நம்ம அர்ஜுன் சாருக்கு அப்படிங்கிறது பயங்கரமான சுவாரஸ்யம் காத்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல நம்ம ரோஜா யசோதாவை போட்டு பெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க என்னுடைய புருஷனை நீ வெளியே தள்ளிட்டு அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்துட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் எப்படி இருக்கலாம் உனக்கும் என்னுடைய குழந்தை காணாமல் போனதுக்கும் தொடர்பு இருக்குது என்ன நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னு சொன்னால் நீ ஏன் கையாலேயே செத்து போயிடுவேன் நானும் பேசாமல் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்து அந்த குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த யசோதா மேலே குத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் யசோதா சும்மா இருப்பாங்களா இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாட்சி தான் இப்போ அவருடைய குழந்தை இருக்கிறது சாட்சி கிட்ட தான் அப்படிங்கிற விவரத்தையும் இந்த சாட்சி இப்போ எங்கே இருக்கா என்ன அவளுடைய பிளான் அப்படிங்கிறதையும் இந்த யசோதா எல்லாமே கக்கப் போகிறாங்க நம்ம ரோஜா கண்டிப்பாக இந்த யசோதாவை விட மாட்டாங்க நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு ஏற்கனவே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க நீ இருக்கிறதும் ஒன்னு செத்து போகிறதும் ஒன்னு அப்படிங்கற அளவுக்கு நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு யசோதா மேலே டென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா நம்ம சாட்சியை தேடி போக போறாங்க அங்கே போனதுக்கப்புறமா நம்ம சாட்சிக்கும் நம்ம ரோஜாவுக்கும் பயங்கர வாக்குவாதம் நடக்க போகுது தன்னுடைய குழந்தையை கொடுத்துடுன்னு சொல்லி அந்த இடத்துல சாட்சியை மிரட்ட போறாங்க ஆனால் சாட்சி சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக ரோஜா கையில் கிடைச்ச அடுத்த செகண்டே ரோஜாவையும் கொடுக்கிறதுக்கு கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையை வச்சு தான் இவங்களை எல்லாத்தையும் இழுக்கணுமே தவிர நம்ம சும்மா போய் அர்ஜுன் கிட்ட மோத முடியாது அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அதனாலேயே அந்த குழந்தையை கடத்தி வச்சு பயங்கரமான ஒரு நாடகத்தை போட்டாங்க இந்த சாட்சி அந்த வலையில் இப்போ நம்ம ரோஜாவும் போய் மாட்டிக்க போகிறாங்க ஏன்னா நம்ம அர்ஜுன் சார் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ரோஜாவுக்கும் இந்த சாட்சினால் ஆபத்துகள் காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம அர்ஜுன் சார் நம்ம குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தெல்லாம் மீறி தப்பிச்சு போய் குழந்தைய காப்பாத்தணும் தான் கிளம்பி போறாரு அங்க அவருக்கு பெரிய ஒரு கஷ்டமும் ஏற்பட்டது அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம அர்ஜுன் சார் மீண்டு வருவாரா அந்த சமயத்துல நம்ம சந்திரகாந்த மேடம் நம்ம அர்ஜுன் சாருக்கு துணையாக நிக்க போகிறாங்களா இதெல்லாம் ஒரு அடுத்தடுத்து பயங்கரமான சுவாரஸ்யம் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம அர்ஜுன் சார் குழந்தைய மீட் ஸோ போறாரு கஷ்டமும் வேதனையும் நம்ம அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவும் அடுத்தடுத்து பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லலாம் ஒரே டைம்ல நம்ம அர்ஜுன் சார ஒரு பக்கம் இந்த யசோதா வந்து அரஸ்ட் பண்ண வைக்கிறதும் இன்னொரு பக்கம் நம்ம ரோஜா சாட்சி கிட்ட போய் கையும் காலமாக மாட்டிக்கிறதும் இப்படி அடுக்கடுக்கா நம்ம அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவுக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இப்போ நம்ம அர்ஜுன் சார் ஷூட் பண்ணுறதுக்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்கு அதில் நம்ம அர்ஜுன் சாருக்கு என்ன எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சாட்சி யாரையுமே விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அந்த குழந்தையுமே கொன்றணும் அப்படிங்கிறதுக்காக மாடி மேலே தூக்கிட்டு போய் நின்றுருக்காங்க ஸோ அந்த குழந்தையே இந்த சாட்சி என்ன பண்ண போறாங்க அந்த இடத்துல அந்த அர்ஜுன் சார் ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சாட்சியை எப்படியெல்லாம் வந்து போட்டு புரட்டி எடுக்க போறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பயங்கரமான சுவாரஸ்யம் அடுத்தடுத்து காத்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த குழந்தைய மீட் எடுக்கிறதும் நம்ம ரோஜா வந்து கிட்ட இருந்து மீட் எடுக்கிறதும் நம்ம அர்ஜுன் சார்ல இந்த கேஸ்ல இருந்து வெளியெடுக்கிறதும் ஒரு பெரிய பரபரப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க